Hello friends, welcome to Kalpu Samayal. இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு மஷ்ரூம் குக் வித் கோமாளியில் நம்ம மாஸ்டர் செஞ்ச ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கி அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய மஷ்ரூம்ஸாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அந்த சென்டரில் இருக்க ஸ்டெம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து உடையாமல் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோவில் கவர் ஆகுதான்னு செக் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மஷ்ரூம் மட்டும் எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சு, அடுத்த மஷ்ரூம்லாம் கரெக்டாக வந்தது. பெரிய பெரிய மஷ்ரூம்ஸை மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன மஷ்ரூம்ஸு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் வந்து ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமாக வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய பெரிய மஷ்ரூம்ஸ் வரும், ஸோ நிறைய செய்ய முடியும். நான் வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன், அதனால் நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் மஷ்ரூம்ஸை கூட யூஸ் பண்ணிட்டேன். ஸ்டெம்ஸு மட்டுமே வந்து நான் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணேன். இதே மாதிரி நான் எல்லா மஷ்ரூம்ஸுமே வந்து சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த ஸ்டெம்ஸை மட்டும் என்ன பண்ணலான்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு சீஸ் கியூப் எடுத்துக்கிறேன். சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எங்கள் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால சீஸ் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டஃபிங்லேயும் சீஸ் போடுவோம், நம்ம மேலே டாப்பிங்ஸ்க்கும் வந்து சீஸ் போடுவோம். அதனால் 3 சீஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் வந்து நான் ஒரு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகினதுமே அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மஷ்ரூம்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனியனை வந்து ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி. தக்காளி வந்து நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே வந்து நம்ம அதை வேறு எதுக்காக சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எல்லாமே ஒன்றா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்த உடனே நிறைய தண்ணி விட்டு வரும். ஸோ தண்ணி விட்டு வந்து அது மஷ்ரூம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. கடைசியாக நான் துருவி வச்சுருந்த சீஸில் நமக்கு எவ்வளோ சீஸ் ஸ்டஃபிங்க்கு தேவையோ அதை சேர்த்துக்கிறேன். நான் பாதி சேர்த்துக்கிட்டேன். சீஸ் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை, லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம்குள்ளே அந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி மஷ்ரூம் மேலே வச்சுருங்க. இதே மாதிரி நான் எல்லா மஷ்ரூம்குள்ளேயும் ஸ்டஃபிங் வைக்கிறேன். குட்டி குட்டி மஷ்ரூம்ஸையும் நான் வந்து வச்சுருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் மஷ்ரூம் சாப்பிடும்போது உள்ளே நிறைய ஸ்டஃபிங் சீஸோடு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மஷ்ரூம்லையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க சீஸை வந்து வச்சுக்கலாம். சீஸ் வந்து கீழே விழாத அளவுக்கு நான் வந்து நல்லா கொஞ்சம் கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ வந்து நம்ம அதை குக் பண்ணும்போது
மஷ்ரூம் ஷேக் ஆனால் கூட கீழே விழாமல் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை குக் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் வந்து அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணால் அதே பேனில் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு அதில் மஷ்ரூம்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த சீஸ் எதுவுமே கீழே விழாமல் நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஆயில் இல்லைனா பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ அதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, இல்லைனா தண்ணி விட்டுரும். இப்போ எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டஃப்டு மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். Thank you so much for watching, friends. Take care.